வருண், ரோலிங் சீரியஸ் என்ன பண்ணிருக்க? ஓ, ஐபோன் வாங்கிருக்கியா? அதுதான் காலையில இருந்து போனு கையும் மறந்ததுனால புதுசா வெள்ளையா இருக்கேன்னு பார்த்தேன். என்ன திடீர்னு ஐபோனு? ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா இதுலேயே விளாக்லாம் எடுத்துக்கலாம், வீடியோலாம் நல்லா இருக்குது. இந்த ஃபோனை யாரும் ஹேக் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டம்ன்றாங்க. ஓகே, நம்மளே கொஞ்சம் அழகாக தெரியிறோம் பாருங்க. நல்லாதான் தெரியும். விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குமேப்பா. விலை என்னென்னா, இப்போ சத்யாவில் March 22, 23, 24 மூணு நாளும் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. iPhone 13 வாங்கினீங்கன்னா 59,900 ரூபா. அது இப்போ வாங்கினீங்கன்னா, அந்த மூணு நாளில் வாங்கினீங்கன்னா 47,990 ரூபாய்க்கு வாங்கலாம். 11,000 ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ணலாம். ஓகே, வாங்கிட்டேன், நீங்களும் வாங்கிருங்க. காசு கொடு, வாங்கிட்டு சம்பளம் மாதம் மாதம் இஎம்ஐ போட்டு கட்டிடுறேன். சரி, கட்டிடுங்க. சரி, ஓகே, ஆஃபர் கிடைச்சா வாங்கிட வேண்டிதான். ஷோக்கில் போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்கில் போயிடலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி தமிழ்நாட்டில் கால் வச்சதுலேருந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சட்டமன்றத்தில் எந்த மசோதா நிறைவேற்றினாலும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது, அப்படியே ஆளுநர் மாளிகையில் வச்சுக்கிறது. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆளும் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்து, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றமும் ஆளுநரை வந்து திட்டி ஏன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் தான் மசோதாக்கள்ல கையெழுத்து போட்டார். சில மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டாரு. சில விஷயங்கள் சட்டமன்றத்தை திருப்பி அனுப்பி திருப்பிலாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இப்போ என்ன பஞ்சாயத்துனா, பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் அவர் வந்து குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம்னா விசாரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோன்னா அவருக்கு திருப்பி அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஆளுநரை கிட்ட கேட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆளுநர் வந்து அதெல்லாம் முடியாது போயினால அப்படின்னாங்க. திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் இதை விசாரிச்சுக்கிட்டு, சந்திரசூட், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டு 24 hours டைம் தரேன், உங்களால என்ன என்ன பண்ண முடியுங்கிறத சொல்லுங்க, முடியலன்னா நாங்க வேற ஏதாவது பண்ணிடுவோங்கிற ரேஞ்சுக்கு பேசி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து 3:10 தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாண்புமிகு அமைச்சர் ஆளுநர்களும் நோக்கி கேட்கிற ஒரு கேள்விதான். பாஜக ஆளாத மாநில ஆளுநர்கள், கரெக்ட் தான். ஏன்னா வந்து பயங்கர ஃபயரா இருக்கு. சந்திரசூட்டே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து இங்க படிச்சு காட்டுறேன். ஆளுநர்கள் அரசியல் சாசனப்படி செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழக ஆளுநரின் செயல்பாடு குறித்து நாங்கள் தீவிர கவலையில் உள்ளோம். ஆளுநர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறியுள்ளார், பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்வது ஆளுநரின் வேலை அல்ல. ஆளுநருக்கு வேலையே அல்லன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, அவருமே ஒத்துக்கிட்டாரு. சரி, நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆளுநரின் செயல் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஆளுநருக்கு அறிவுரை சொல்பவர்கள் தகுந்த அறிவுரைகளை சொல்வதில்லை. அரசியல் சாசனத்தை ஆளுநர் பின்பற்றுவதில்லை என்றால் மாநில அரசு என்ன செய்ய முடியும்? 24 மணி நேரத்தில் ஆளுநரிடம் விளக்கம் கேட்டு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அரசியல் அமைப்பின்படி நாங்கள் உத்தரவு இடுவோம். நாங்கள் அதை இப்போது சொல்ல போவதில்லை அப்படின்னு என்ன சொல்ல போறாங்களோ என்னமோ. ஒருவேளை டைம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து முன்னாடியே வந்து 3:30 பதவி பிரமாணத்தை புடிச்சு வச்சுட்டாரு. ஆனா வந்து ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதான்னு நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து இன்னைக்கு வந்து ஆளுநர் தரப்புல இருந்து அங்க போய் வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கணும்னு எந்த உள்நோக்கத்தோடையும் ஆளுநர் வந்து செயல்படல, அவரோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மன்னிச்சிருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு வந்து மதிக்கூடதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, ஏதோ பண்ணி வச்சிடறீங்க பாருங்க. நீ சொன்ன உடனே பண்ணிட்டேன் பாத்தீங்களா இல்லையா? ஆமா, ஆனா வந்து அறிவுரை சொல்றவங்க சரியா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. அவருக்கு அறிவுரை, அவரே இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தவரு, யாருக்கு அவருக்கு யாரு சொல்ல போறா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி இருந்தது, எல்லாத்தையும் ரத்து பண்ணிருக்காரு. நாளைக்கு மதுரைக்கு வேற போக வேண்டியது தமிழ்நாடு ஆளுநர், அதெல்லாம் ரத்து பண்ணிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டதுக்கு பிறகு யார்ட்டையா போய் மாதிரி பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டமா இருக்கும். அதுவும் அந்த உச்ச
உச்சநீதிமன்றம் ஆளுநர் அந்த பாண்ட் இருக்குல்ல, அவங்க திட்டியே பழகிட்டாங்க, அவர் திட்டு வாங்கியே பழகிட்டாரு. ஆனா இந்த அளவுக்கு திட்டுவாங்களாப்பா, என்ன பண்ண இந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் பசங்களை இது பண்ண எத்தனை டைம் உனக்கு சொல்றது, ஒழுங்கா பண்றியா இல்லையா ஹோம்வொர்க்க அப்படிங்க மாதிரிதான் இருக்குது. பட் ஓகே, ரெண்டு நாள் லீவு தான் அவருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும்ல ஆளுநர் மலை. ரெண்டு நாள் தான் லீவா அவருக்கு, சனி ஞாயிறு திரும்பி திங்கிழமையிலிருந்து திரும்பியும் போய் எங்கேயாவது பேச ஆரம்பிக்கலாம். ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஓபிஎஸ்கே டஃப் கொடுப்பாரு போல, எதெல்லாம் சொல்லல எனக்கு தெரியும். தமிழ்நாடு பாஜக தலைமையில மூன்றாவது கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு, பிஜேபி தான் தலைமை தாங்குறாங்க. அண்ணாமலை நேத்தே சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் வேணா ஆனா கொடுக்காதீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போக ஆசைப்படுறேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில கோயம்புத்தூருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, யார் யார் போட்டியிட போறாங்க, வேட்பாளர் பட்டியல நேற்று ஈவினிங் வந்து பிஜேபி வந்து வெளியிட்டு இருக்காங்க. சவுத் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆமா தமிழச்சி தக்கப்பாண்டினா தமிழிசை சவுந்தரராஜனா ஜெயவர்தனா குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இவங்க மூணு பேருக்குங்கன்னா ஒரு போட்டி. அதே மாதிரி சென்னை சென்ட்ரல்ல வினோத் செல்வம், வேலூர்ல ஏசி சண்முகம், கிருஷ்ணகிரியில நரசிம்மன், நீலகிரியில முருகன், இவர் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு முருகன், அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டவே சொல்லும். நீலகிரியில அவர் திருப்பி லோக்சபா எலெக்ஷன் நிப்பாட்ட போறாங்கன்ட்டு அதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்க போறாங்க ஒரு வருமா சொல்றோம், அதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி பெரம்பலூர்ல வந்து பாரிவேந்தர், தூத்துக்குடியில முதல்ல தூத்துக்குடி அறிவிச்சிருக்காங்க நயினார் நாகேந்திரன், ஆமா அதற்கு பிறகுதான் வந்து இல்ல இல்லைங்க மாத்தி சொல்றோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு. தூத்துக்குடியில இவ்வளவு பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடக்கும், டீல ஆரம்பிக்கிறனால ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகி போட்டு விட்டாங்க போல. திருநெல்வேலி நெல்லையில நிக்க போறாரு நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில பொன் ராதா கிருஷ்ணன், இதுல விளவங்கோடு வேற விஜயதாரணிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில வேற ஒரு வேட்பாளர் இன்னொரு பக்கம் வந்து மீதி உள்ள வேட்பாளர்கள்லாம் வந்து திருவள்ளூர்ல பொன் பால கணபதி அவர் கொடுத்திருக்காங்க, சென்னை நார்த்ல பால் கனகராஜ் நிக்கிறாரு, திருவண்ணாமலையில அஸ்வத்தாமன், நாமக்கல்ல கே பி ராமலிங்கம், திருப்பூர்ல ஏ பி முருகானந்தம், பொள்ளாச்சியில வசந்தராஜன், கரூர்ல வி வி செந்தில்நாதன், சிதம்பரத்துல கார்த்தியாயினி, நாகப்பட்டினத்துல எஸ் ஜி எம் ரமேஷ், தஞ்சாவூர்ல முருகானந்தம், சிவகங்கையில தேவநாதன், இவர் வந்து இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, மதுரையில வந்து ராம சீனிவாசன், விருதுநகர்ல ராதிகா சரத்குமார், அதுவுமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பல வாரங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம், தென்காசியில ஜான் பாண்டியன், அவரும் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இருக்காங்க, அவங்களுக்கும் ரெண்டு தொகுதி திருச்சியும் தேனியும் கொடுத்துருந்தாங்க. தேனி கொடுப்பாங்க, ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து இது ராமநாதபுரம் தான் கொடுக்க போறோம்னு சொல்லி அதே மாதிரி ராமநாதபுரத்தை வாங்கியிருக்காரு. ஏன்னா காலையில மீட்டிங் போனது என்னன்னா தாமரை சின்னத்தில இல்லைங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட, ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் ரெண்டு பேரும் தாமரை சின்னத்துல ரெடியா தான் இருந்திருக்காங்க, தாமரை சின்னத்துல நிக்கிறேன்னா ஓபிஆர் வந்து நிக்கிறேன்னு இருக்காராம் அவரு, தாமரை சின்னலாம் நீயே நின்று போப்பா அப்படின்ட்டாராம் அவரு. ஓகே, அவர் வந்து ஓபி கட்சிக்காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வைத்தியலிங்கம் கூட இருக்கிற மனோஜ் பாண்டியன், பண்டுட்டி ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து தாமரை சின்னத்துல நின்னோம்னா கட்சி பேரு கெட்ட பேருன்றாங்க. எந்த கட்சி? அதிமுக தோமி ஊக்கு ஊக்கு, அது கட்சியா? அதனால அப்படி வேணாம்னு சொன்ன உடனே ஓகே நம்ம சுயேட்சை அப்படி இல்லாம்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல போட்டிட்டு போறாரு ஓபிஎஸ், அவரே களம் காண போறாரு வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. ஆமா இல்ல, ஏன் அப்படின்னா ராமநாதபுரத்துல பிரதமர் மோடி போட்டியிடுவாருன்னு ஒரு டாக் இருந்தது, சோ அந்த அளவுக்கு வெயிட் அவர் ஆளை இறக்கணும்ல, அதனாலதான் மூன்று முறை முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் இறக்கிருக்காங்க. ஒரு ரகசியம் வச்சிருக்கேன், ரெட்டை இலையில தான் போட்டிடுவேன்னு சொன்னாரு, ரெட்டை இலை கிடைக்காதனால இப்ப தனி சின்னத்துல சுயேட்சையா போட்டியிட போறாரு. விஸ்வரூபம் எடுக்க போறேன், நீ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த சீக்கிரட் என்னன்னா நாங்கள் கிடச்சிருக்கோம், அதுல நீ வழக்கு அதுக்கு வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்க நடுவில் எலெக்ஷன் வந்துடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு நட்டலையை வாங்கிடுவோம்னு உறுதியாக நம்ப நம்புறாரு அவரு. நம்பட்டோம், ஓகே, அதுக்கு தான் மனு போட்டிருக்காரு போல, தேர்தல் ஆணையத்தில் வந்து ரெட்டையில திரும்ப மனு போட்டிருக்காரு, கிளப்பி விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பாமக 10 தொகுதியில் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆமா அது 9 தொகுதிகள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, ஒரே ஒரு தொகுதி காஞ்சிபுரத்துக்கு மட்டும் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல வந்து திலகவாமா, அரக்கோணத்துல பாலு, ஆரணியில வந்து கணேஷ்குமார், கடலூர்ல தங்கர்பச்சான், தங்கர்பச்சான வச்சு ஜூனியர் உடனுடைய கார்டு வச்சு ஃபேக் கார்டு எல்லாம் போட்டாங்க, போட்டுருக்கு நிறைய ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு, என்கிட்ட காசே இல்லை நீ கேட்காம அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபேக்கு, அது நாங்க போடல, ஜூனியர் உடன்ல இருந்து போடல, அதை டெம்ப்ளேட் யாரோ பயன்படுத்தி போட்டுருக்காங்க. கடைசியில் அவரே சொல்லியிருக்காரு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு, தங்கிருக்காரு. இந்த நிறைய ஃபேக் நியூஸ் வரதுனால நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம், நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய நியூஸ் வந்து அந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதுல வந்து இணைஞ்சிக்கோங்க, அதுக்கான லிங்க் இன்னைக்குமே நம்ம கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுப்போம். அதே மாதிரி மயிலாடுதுறையில வந்து ஸ்டாலின், கள்ளக்குறிச்சியில தேவதாஸ், தருமபுரியில அரசாங்கம்,
என்ன தருமபுரியில ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டு அதிமுக தான் கொடுக்குறேன்னாங்க. பிஜேபி ராஜ்யசபா சீட்லாம் உத்தரவாதம் கொடுக்கல, ஆனா தருமபுரியில அரசாங்கத்தை இறக்கியிருக்காரு. அரசாங்கத்தை இறக்கியிருக்காரு. மயிலாடுதுறையில ஸ்டாலின் சொன்னீங்களா, அவர் மாக்கா ஸ்டாலின், அவர் பேரு மாக்கா ஸ்டாலின், மாக்கா ஸ்டாலினுக்கு போட்டியா இறக்கியிருக்காங்க போல. சரி, சேலத்துல அண்ணாதுரை, விழுப்புரத்துல முரளி சங்கர் பத்தி அண்ணாதுரை விளையாடி இருக்காங்களே பாமக. சரி, தாமக்கா அவர் வேற சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு காலையில. ஆமா, அவர் வந்து ரெண்டு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஈரோட்டுல வந்து விஜயகுமார், ஸ்ரீபெரும்புதூர்ல வேணுகோபால். தூத்துக்குடியில ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க, அறிவிக்கிறேன் இருக்காரு. தாராளமா நாங்க வெயிட் பண்ண தயாராக இருக்கிறோம். ஆமா, ஏன்னா ஒர்த் வெயிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச், ஏன்னா டஃபே கொடுப்பாங்க தாமாக்காங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. அதுவும் மூணு தொகுதிங்கும் போதே கொஞ்சம் திமுகவே கொஞ்சம் பயந்துட்டுதான் சொல்றாங்க. ஏன்னா மூணு தொகுதி கொடுத்துருக்காங்கும் போது இன்னைக்கு சாலையில அவர் சைக்கிள் ஓட்டினதை பார்த்தே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சைக்கிள் தூசிட்டு வெளியே எடுத்திருக்காரு, வெளியே எடுத்திருக்காரு. புடிங்க புடிங்க வடிவேலு புல்லட் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து அந்த சைக்கிள் இந்த பக்கம் போன முறை கிடைக்காத சைக்கிள் சின்னம் அவருக்கு கிடைச்சிருக்கு. குக்கர் சின்னம் போன முறை கிடைக்கல, அது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சிருக்கு. தேனியில டிடிவியே போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அறிவிக்கும் போது பார்ப்போம். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோவையில வந்து அண்ணாமலை தான் வேட்பாளர்னு தெரிஞ்ச உடனேயே சிங்கை ராமச்சந்திரன் இருக்காருல்ல அதிமுக வேட்பாளர், எக்ஸ் தளத்துல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஏன்னா சிங்கை ராமச்சந்திரன் பிஹெச்ல படிச்சவர், அண்ணாமலை ஐஏஎம்ல படிச்சவர், ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டா இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க. சிங்கை ராமச்சந்திரனுக்கு பின்னாடி தங்கமணி இருக்காரு. ஏன்னா இப்ப மூணு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காருல்ல, அவருடைய வைரல் வீடியோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. தம்பி, தங்கமணியை பகச்சுக்காத, தங்கமணியை பகச்சுக்காத வரைக்கும் தான் நமக்கு இங்க லாபங்கிற மாதிரி அவரே கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. யாரு, சிபி ராதாகிருஷ்ணன். இப்ப எதிர்ப்பு திரும்பமா இருந்தா எப்படி, இன்னொரு பக்கம் டிஎம்கே வேற இறக்கி விட்டுருவாங்க முன்னாள் மேயரை. ஆமா, ராஜ்குமார் இறக்கியிருக்காங்க. இதுக்கிடையில வந்து இவர் அந்த டிஆர்பி ராஜா அமைச்சர் இருக்காருல, அவர் அங்கே போய் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசியிருக்காரு. நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து பிரியாணி போடுறோம் அப்படின்ட்டு. இப்போ தான் செய்தி பார்த்தேன், உங்களுக்கு இப்போவே ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்குது கோயம்புத்தூர் மக்களுக்குங்கிற மாதிரி அண்ணாமலை கிண்டல் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து பாஜகலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. திமுக 36 வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் அவங்களோட மேலன்னு காட்டிக்கிறது. அதிமுக 133 வாக்குறுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான வாக்குறுதிகள் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை மாதம் 3000 வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். சூப்பர். அப்புறம் அதற்கு பிறகு சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றம், நீட் தேர்வுக்கு மாற்றாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கையை நடத்த போறாங்களாம். ஆளுநரை நியமிக்கும் பொழுது முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகு ஆளுநர் வந்து நியமிக்கணும். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் வந்து அமைக்க போறாங்களா, சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசு வலியுறுத்துவாங்களா, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு வந்து வலியுறுத்துவாங்களா. இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு, என்ன அந்த டூ வீலர் மேட்டரா. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்த மத்திய அரசு, ஏன் குளிர்கால கூட்டத்தொடர் மட்டும் இங்க நடத்திருக்க, பட்ஜெட்டை நடத்தலாம்ல, இங்க குளிரா இருக்கும், இங்க கொஞ்சம் வெயில் அடிக்கும்ல, கஷ்டமா இருக்கும். ஒரு சொட்டர் எல்லாம் வாங்கணும் நீங்க வேற, அதுக்குதான் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க. இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 20,000 கோடி போட்டு சென்ட்ரல் வெஸ்டர்ன் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க, சாணிக்கிற படத்தை போட்டு அதை எதிர்க்கிறாரு, விழுந்து கும்பிட்டு எவ்வளவு பண்ணிருந்தாரு, அதை எதிர்க்கிறாரு, நீங்க இங்க கட்டுங்க அது வேஸ்ட்ன்றாரு, அதுதான் சொல்ல வர்றாரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை ரெண்டுத்திலையும் இருசக்கர வாகனங்கள் போறதுக்காக தனியா லெப்ட் ஓரத்துல ஒரு பாதை அமைக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையா வச்சிருக்காரு. அது ஏற்கனவே லெப்ட்ல ஒரு லைன் போட்டிருப்பாங்க டூ வீலருக்கு. ஆனா டூ வீலர் ஓட்டுறவருடைய அதை நீ பாராட்டணும், அது ரோடுனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு அந்த டெண்டர் அந்த அதெல்லாம் கொஞ்சம் ரோடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாரு, அவருக்கும் சம்பந்திக்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆமா, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக, தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்து 5 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, மத்திய சென்னை பார்த்தசாரதி, எப்பயுமே வந்து அவங்க ஃபேமிலியிலே தான் இருப்பாரு அவரு. ஆமா, பார்த்தசாரதி எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க, ஒரு சீட் வாங்கியிருக்காரு எப்படியோ மத்திய சென்னையில. திருவள்ளூர்ல நல்லத்தம்பி, கடலூர்ல சிவக்கொழுந்து,
தஞ்சாவூர்ல சிவநேசன், அதற்கு பிறகு விருதுநகர்ல விஜய பிரபாகர். பிரபாகர் அவர் வந்து இறக்கிருக்காங்க. ஆமா, நம்ம சொல்லி இந்த விஜய் தான் இறக்க போறாங்க விருதுநகர்ல. என்ன காரணம்னா, ராதிவாசா தூங்க இறக்க விட்றாங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து நாடார் சமூகம் நிறைய பேர் இருக்காங்க. இவரு சரத்குமார் வந்து ஒரு நாடார் சமூகத்தோட பிம்பமா வந்து பாக்க போறதுனால அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு. அவரு எல்லாத்துக்குமான என்னன்னா, ராதிவாசா தூங்கருடைய அப்பா வந்து நாயுடு, அதனால ரெண்டு ஓட்டம் இருக்கனால விருதுநகர் புரிய வச்சாங்க. இவரு பிரபாகரனும், ஆனா அந்த கட்சியோட பேரு என்ன, சமத்துவ மக்கள் கட்சி. ஆமா, அதுதான் எல்லாத்து இதுக்கும் பார்த்து தானே பண்றாங்க. விஜய பிரபாகரன் நாயுடு ஓட்டை குறி வச்சு தான் அவங்களும் இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே டீகோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கேஸ்டை பேஸ் பண்ணி தான் எல்லா கட்சிகளும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், என் காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து சமத்துவம் சமநீதினு பேசினா கூட எல்லாரும் எங்கெங்க கேஸ்ட் ஓட்டுருக்கோ அதை பார்த்தா வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. ஆமா, நிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நிறுத்தின ஒரு பிரச்சனையாகி கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளரே மாத்திட்டாங்க. அந்த சூரியமூர்த்திக்கு பதிலா மாதேஸ்வரன் ஒருத்தர் நிறுத்தி. ஆமா, அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சூழ சொல்லியிருந்தோம், அவருடைய வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதை கேட்கவே முடியல, எங்க பொண்ணை கட்டினீங்கன்னா நான் வந்து வெட்டுவேன், குத்துவேன், அருவாளை தூக்குவேன் அப்படிங்கிற ரொம்ப கொச்சையான வகையில தான் அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதற்கு திமுக கூட்டணி கட்சிகளே பலமான எதிர்ப்புலாம் கிளம்பிச்சு. இப்போ நேற்று வந்து கொங்கு ஈஸ்வரன் தலைமையில ஒரு கூட்டம்லாம் போட்டாங்களாம். ஆக்சுவலி இந்த வேட்பாளர் தேர்வு நடக்கிறவங்க மாதேஸ்வரன் வந்திருக்காரு. சூரியமூர்த்தின்னு சொன்னே குமுறு குமுறி அழுதாராம் மாதேஸ்வரன் வெளியே போய். நல்லா அழுகிறப்பா, உனக்கே கொடுத்துட்றேன்னு இப்ப மாத்திட்டாரு. இப்ப என்னன்னா, இவ்வளவு எதிர்ப்பு வந்த உடனே சூரியமூர்த்தியை கொஞ்சம் காம் பண்ணி மாதேஸ்வரன் கொடுத்தோடனே சூரியமூர்த்தி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, அப்ப ரெண்டு நாள் கழிச்சு இவரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சூரியமூர்த்தி பொண்ணாட்டுக்கெல்லாம் அழுகதான் வேணும். ஏன்னா இவ்வளவு தூரம் வெளிப்படையா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அரகண்டா சில பேரை சீன்ற மாதிரி பேசலாம் ஏத்துக்கவே முடியாது இல்ல. கண்டிப்பா அதெல்லாம் மாத்திடுறாங்க. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில கலந்துகிட்டவர் திருச்சி கிளம்பி போயிருக்காரு. ஆமா, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சாதாரண தேர்தல் கிடையாது, ஜனநாயக போர் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த அறப்போருக்கு மக்கள் எல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடியும் இன்னும் ரெண்டு நாள்ல திருச்சியில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. ஸோ தமிழ்நாடு முழுக்க இவங்க ரெண்டு பேரும் பயணிக்க போறாங்க. ஆக்சுவலி அதிமுக அப்படியே இது இருக்கு, கொஞ்சமா கொஞ்சம் மாத்தி இது பண்ணலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப இதுவே பல வாக்குறுதிகளை எடுத்து பார்க்கும் போது 1980ல இருந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மாற மாட்டேங்குது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, சரியா காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கிறது இவ்வளவு காலதாமதம் ஏற்படுது நிறைய பேர் வந்து நினைக்கலாம். நேத்தே வந்து செல்லுபுரத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவங்க வாங்கின 10 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 3-3 வேட்பாளர் வந்து இவர் தேர்வு செஞ்சு ஒவ்வொரு கோஷ்டிக்கும் ஒவ்வொரு ஆள் தேர்வு செஞ்சிருக்காரு. மேலிட பொறுப்பாளர்கிட்ட பேசி டெல்லி கொண்டு போயிட்டாரு. ஆனா என்ன, காங்கிரஸ் கட்சியோட கணக்கு முடக்கத்தினால அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. கார்கே, சோனியா காந்தி, ராகுல். ராகுலே சொன்னார், 2 ரூபாய்னால செலவு பண்ண முடியலைங்க, இவ்வளவு நாடாளுமன்றத்தில் நடக்கிறப்ப கட்சி கணக்கு முடக்கிட்டாங்கன்னா எப்படி நாங்க செலவு பண்ணணும்னு குமுறிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில வெளியாகுனாங்க, பட் காலையில வந்து வெளியாகல. இப்ப வேற அழகிரி வேற ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம், அதனால தள்ளி போகுது அப்படின்றாங்க. பாப்போம் இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஆமா, அழகிரி கூட 3 பேர் டஃப் ஐட்டம் தான் இருக்காங்க. 5 சிட்டிங் எம்பிக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்களாம். 5 பேர் இந்த மாறுறதா வந்து தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு. முக்கியமா பிரச்சனை நடக்கிற ஏரியான்னு பாக்குறப்ப கடலூர், மயிலாடுதுறை. ஆமாம், கடலூர், மயிலாடுதுறை பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு கட்சி அவங்க வந்து சின்னம் தேடிட்டு இருந்தாங்க, நாம் தமிழர். அவங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. மைக், அதாவது ஒலி வாங்கி, அதை வந்து அண்ணனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கலையாம், எனக்கு வேணாம் இது, நீங்கள் வேற சின்னம் கேட்டு இன்னமும் வந்து டெல்லியில் வந்து வழக்கறிஞர் வச்சு பேசிகிட்டு இருக்காங்களாம், நாளைக்கு வரையும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காராம் அண்ணனை. வேற சின்னம் படகு, கப்பல் இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு. ஏன் மைக்கை வச்சு தானே அண்ணன் ஃபேமஸ் ஆனார், அன்பான உறவுகளே கம்பிகளே பேசுகிற வச்சு தான் எல்லாம் ரீச் ஆனார். நம்மளை கலாய்க்கிற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாரோ, அதனால வந்து அவர் கப்பல் படகுலே நிற்கிறாராம். எனக்கு கப்பல்னா எனக்கு அது இல்லை அவரு. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து கைது பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்ட்டு 2 வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நேத்து கைது பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சிட்டிங் சிஎம் கைதாகிறாருனா அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான். ஏன்னா மற்ற சிஎம்லாம் கைது பண்ணும்போது அவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் ஹேமந்த் சோரனை இடி கைது பண்ணும்போது கூட அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் கைதானார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலாக நேற்று நைட்டு வந்து விசாரிக்க போனாங்க அமலாக்கத்துறை அவர் வீட்டுக்கு. பார்த்தா வெளியே வரும்போது அவரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, கைது பண்ணி இப்போ விசாரணைக்காக காவலில் எடுத்துருக்காங்க.
சொல்கிறாங்க. இதை வச்சு ஆம் ஆத்மியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை வந்து கைது பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி சஞ்சய் சிங் எம்பி அவரை கைது பண்ணியிருந்தாங்க, சத்யேந்திர ஜெயின் அமைச்சராக இருந்தார் அவரையும் கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிகமான பேர் உள்ளதாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் இருக்குது ஆம் ஆத்மி நிலைமை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்டோரல் பாண்டு நேற்று தான் ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து கைது பண்ணுறாங்க. இதே மாதிரி போன வாரம் அந்த எலக்டோரல் பாண்டோட செகண்ட் டேட்டா ரிலீஸ் ஆகும்போது கவிதாவை கைது பண்ணாங்க, சந்திரசேகர் ராவோட மகளை. திசை திருப்புறதுக்காக இந்த கைது நடவடிக்கை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருகோடு தத்துவம், ஒரு சின்ன கூட போட்டு பெரிய கூட பக்கத்தில் போட்டு அதெல்லாம் மறந்துடுவாங்களே சின்ன கூட்டை, அது மாதிரி தான் பிஜேபி பண்ணதுங்கிறது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக அதை பயன்படுத்துகிறாங்க என்னமோ ஒரு கேள்வி பொதுத்தளத்தில் வந்து எழுது. ஆமாம், ஏன்னா கவிதாவாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், முன்னி சிசோடியாவாக இருக்கட்டும், சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த மதுபான கொள்கையில பண மோசடி பண்ணிட்டாங்கிறத வழக்கு. அதனால தான் 9 முறை சமன் அனுப்பி ஆஜராகிறதுனால கைது செஞ்சுட்டோங்கிறாங்க ஈவி தரப்புல இருந்து. ஆமாம், அதில் வந்து இந்த அரபிந்தோ அப்படிங்கிற அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தில் உள்ள அந்த சரத் ரெட்டி அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில். அவர் அப்ரூவராக மாறி இருக்காரு. அவரோட நிறுவனம் அவர் கைது பண்ணதுலேருந்து சில நாட்களில் எலக்டோரல் பாண்டு மூலமாக பாஜகவுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அப்ரூவராக மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா வந்து அந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் பிளான்டாக தான் இதில் நடந்துகிட்டு இருக்கு, தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது, தோல்வி பயம் வந்துருச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. பயந்த சர்வாதிகாரியாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து மோடியை சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இவங்கள அரவிந்த் கெஜ்ரிவாலாக கைது பண்ணிட்டாங்க, முக்கியமான தலைவர் ஹேமந்த் சோரனை முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கையே வந்து முடக்கிட்டாங்க அப்படிங்கும்போது எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, பாஜகவுக்கு பதட்டம் வந்துருச்சு, அவங்க தோத்துருவோன்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களும் இதெல்லாமும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 1994 அவங்க வந்து வருமான வரியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக இப்போ நோட்டீஸ் அனுப்பி காங்கிரஸோட கணக்கை முடக்கிறாங்க. 94 அந்த பையனுக்கு இப்போ என்ன வயசு, 30 வயசு. 94 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தது, நடுவில் கொஞ்சம் பிஜேபி அரசாங்கம் இருந்துச்சு, வாஜ்பாய் இருந்தாரு, அவங்க 10 வருஷம் இருந்தாங்க. ஆனா கரெக்டா தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் மத்தியிலையும் ஒரு கேள்விகள் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு தவறான மூன்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா கெஜ்ரிவாலை கைது பண்ணது ஒரு அனுதாபமா மாறி வாக்குகள் தான் வருங்கிறது ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா இடி கைது பண்றாங்கன்னா எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வர தெரியாது. அதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களா, நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டே இருக்க கூடாது, 90 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. அரவிந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஜெயில தூக்கி போட்டா அங்கே அமைச்சரை கூட்ட நடத்துவோம் அப்படின்னாரு. ஜெயில இருந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, இதுக்கிடையில 3வது பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டு இருக்காங்க, 57 வேட்பாளர்கள். அதுல ஹைலைட்டா வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திரும்ப வந்து அதே தொகுதியில யூசப் பதான் எதிர்த்து போட்டிட்டு ஜெய்பாரா திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும், கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து அதுல ஹைலைட்டா இருந்தது, புதுச்சேரிக்கு வந்து வைத்தியலிங்கம் அவரே வந்து திரும்ப போட்டிட்டு எம்பியா, அவரை எதிர்த்து பாஜக புதுச்சேரியில நமச்சிவாயம் இப்ப உள்துறை அமைச்சரா இருக்காருல்ல, அவர் தான் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயம், டெல்லியில் வந்து அந்த சிபிஐ கோர்ட்டில் 2017 2G வழக்கு வந்து RRSA கனிமொழி உள்ளிட்ட ஒரு 14 பேரையுமே வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க 2G வழக்கில். இப்போ திரும்ப அதை வந்து சிபிஐ வந்து எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க, இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து விசாரணைக்கு அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் பட்டியல், அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட், இதெல்லாம் தெரிஞ்சுதான் தள்ளி போட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்ல கடைசியா பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு பாத்தியா. பட் ஆனா இப்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்லும், பட் வருங்காலங்களை தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம் நம்ம கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அந்த மார்டின் மீதி பணத்தை யாரு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த கேள்வி அதிகமாக பாஜக தான் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா டிஎம்கே, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் அவரோட அந்த லாட்டரி விற்பனைங்கிறது அங்கேயும் இருந்ததுனால அங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. 3வது வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்காரு, 100 கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த மேகா இன்ஜினியரிங் அவங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, பிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க, டிஎம்கே கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 3வது இடத்துல இருந்து அந்த குயிக் செயின் சப்ளை அப்படிங்கிற அந்த நிறுவனம்,
அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமாக 300 கோடிக்கு மேலே வந்து பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க, 350 கோடிக்கு மேலே. இது வந்து ரிலையன்ஸோட தொடர்புடைய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அம்பானியோட பேர் வந்து இதுக்கிட்ட அடிபட்டுகிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட அதை குயிக் செயின் மூலமாக பாஜகவுக்கு பணம் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் 466 கோடி பாஜக வந்து நோ பர்ச்சேசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து ஒரு அந்த டேட்டாவில் வெளியாகிருக்கு. அப்போ 466 கோடி யார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னமும் இருக்குது. அது யாருன்னே சொல்லாமல் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ அந்த அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட்னு பார்க்கும்போது பாஜக அதிகமாக வாங்கியிருந்தாலும் மற்ற கட்சிகளும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கேன்னு எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்காங்கிறது தெரியுது. ஆமாம், கம்யூனிஸ்ட் தோர்மத்த எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வேணாலும் ஃபேக்ட் செக் யூனிட்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு புது யூனிட் வந்து உருவாக்குனாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க, அந்த யூனிட்டுக்கு தற்கால ஒரு தடை விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். ஆமாம், ஏற்கனவே அந்த பிஐபி இடைக்கால தடை. ஆமாம், இடைக்கால தடை. அவங்க பிஐபி வந்து ஏற்கனவே வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தனியாக வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதில் என்னென்னா, இப்போ ஒரு செய்தி போலி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நீக்கிடணும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீக்கலை அப்படின்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, உங்களுக்கு சாதகமாக இல்லாத செய்தியெல்லாம் நீங்கள் நீக்கிடுவீங்கன்னு காங்கிரஸில் ஆரம்பித்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா முதற்கொண்டு அந்த டைமில் எதிர்ப்பு தெரிவித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்குமே போட்டிருந்தாங்க. மும்பை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, மும்பை உயர்நீதிமன்றம் இதை ஆராயணும், ஏன்னா இதில் கருத்து சுதந்திரத்துக்கு பாதிப்பு இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ண சொல்லி மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டருமே போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன வழக்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசு 6 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க, 200 பேர் இந்த பட்டியலில் இருந்தாங்க, நீங்க ரெண்டு பேர் அப்படி 2 நிமிடத்துல நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அந்த கேள்வி சரியான கேள்வி தான் தெரியுது. ஏன்னா 200 பேர் லிஸ்ட் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பயோடோட என்ன பேர் என்ன, ஏன்னா இந்தியாவுடைய தேர்தலுங்கிறது மிக முக்கியமான ஒரு தேர்தல். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை நாடுகள் பட்டியலும் இந்தியா தான் முதலிடம் இருக்கு. அவ்வளோ பேர் வாக்களிக்க போறோம், 100 கோடி கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாக்களிக்க போற ஒரு தேர்தலில் நடத்த போற ஆணையர்கள் டக்குன்னு 2 நிமிடத்தில் முடிவெடுக்கிறாங்கன்னா நம்பகத்தன்மை பல கேள்விகள் எழுமா இல்லாத மக்களுக்கு. இல்லை, அதுதான் அந்த தேர்தல் ஆணையம் நம்ம ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது தெரியும்ல. என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து லெட்டர் எழுதுற மாதிரி அவங்களோட திட்டங்கள்லாம் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம்னு அப்போ எல்லாருக்குமே வந்துச்சு. இங்கே வரல, வெளிநாடுகள் இருக்கவங்களுக்கும் வந்துச்சு, அவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து வரலையா, பல பேருக்கு வந்திருக்கு. பண்ணிட்டு அப்படி இந்தியாவில் இல்லை நினைக்கிறேன், இந்தியாவில் இல்லாதவங்களுக்குலாம் வந்திருக்காது. இல்லை, அதில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஆடி போகிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. அதெல்லாம் வந்து தேர்தல் தேதி, அந்த தேர்தல் நடத்தை விதிகள் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். சில பேருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னமும் வந்துகிட்டு இருக்கு, அதனால நிறுத்திட்டோம் நாங்கள் எப்பயோ. அதாவது நீங்கள் நிறுத்திடுங்கன்னு அவங்க சொன்னதுக்கு இது பதிலாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சேலத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து இந்துக்களுக்கு எதிரானது இந்தியா கூட்டணின்னு பேசியிருந்தார்ல, அதுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையத்துக்கு இது நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி புகார் கொடுத்துட்டாங்க, நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும்னு. அதுக்கப்புறம் திமுக வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, புகார் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நோட் பண்ணிருக்கா எல்லாத்தையும், இங்க இருக்கிற பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, திமுகவும் இப்ப கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி வந்து சக்தின்னு ஒரு விஷயத்த பேசினார், அதாவது பவர் அப்படிங்கிற மீனிங்ல பேசினாரு பிரதமர் மோடி. அதை பேசும்போது சக்தினா அவங்க இந்து கடவுளை வந்து அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க பாஜகல இருந்து அவருக்கு எதிராக புகார் கொடுத்து அங்கே நோட்டீஸும் போயிடுச்சு ராகுல் காந்திக்கு. எப்பா நீ எல்லாரும் பார்த்துருந்தோம் நாடாளுமன்றத்தில், அவர் ஏதோ சபாநாயகர் நோக்கி தான் கேட்டார். அவர் ஸ்மிருதி இரானி என்ன சொன்னாங்க, செய்கைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சக்தி சக்தினா கடவுள் புரிஞ்சிச்சா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல இருக்கு. 18th மக்களவைத் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 17th ஐபிஎல் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்குது. ஓ, 17 வருஷமா இப்போ தோனி விளையாடிட்டு இருக்காரு. ஆமா, 42 வயசுல விளையாடுறாரு சிஎஸ்கேவுக்காக. ஆமா, இப்ப என்னன்னா தோனி கேப்டன் இல்லை அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ருத்ராஜ் வந்து கேப்டனா இருக்காரு அவரு. ருத்ராஜ் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு மகி இருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கவலைப்படாதீங்க, சிஎஸ்கே நான் மீட் எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஜடேஜா பிரச்சாரத்துக்கு போலையா? சரி, ஓகே ஓகே. வந்து இப்ப என்னன்னா மே 8 வரைக்கும் நடக்குது ஐபிஎல். இப்ப இளைஞர்கள் ஃபுல்லாவே டிக்கெட் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு தெரியுங்களா, சென்னையில 1700 ரூபா டிக்கெட் 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க மார்க்கெட்ல. சிஎஸ்கே நிர்வாகம் வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வருஷம் ஓபன் பண்ணோடனே முடிஞ்சிருச்சு. அந்த டிக்கெட் எல்லாம் யாரு வாங்குறா, எங்க வச்சிருக்காங்க, எதுவுமே தெரியல. ஒரு 20 டிக்கெட் எங்ககிட்ட கேட்டு வந்திருக்காங்க, என்னையும் நம்பி வாங்கி தருவேன்ட்டு. சரி, ஓகே. ஆனா வந்து அது கேளிக்கை, எலெக்ஷன் தான் வாழ்க்கை, இளைஞர்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். பெரியவங்க இளைஞர்கிட்ட சொல்லுங்க இதை பத்தி, எலெக்ஷன் அதை பாருங்கப்பா அப்படின்னு.
என்னண்ணே ரெண்டு சீட்டு வாங்கிட்டீங்க? ஒரு இடம் தான்ப்பா கேட்டேன். கூட்டத்தில் ஒருத்தன் ரெண்டு வாங்குறியா இல்லை ரைடு அனுப்புவான்னு கேட்டான். பழசெல்லாம் ஏன் வந்துருச்சு? அதுதான் ஒத்துக்கிட்டேன். உலகத்தில் சொல் பேச்சு கேட்காத விலங்கு ஆடு தான். காலங்காலமாக ஆடு ஆடுன்னு சொல்கிறோம், என்னைக்காவது ஆடி இருக்கா? ஜெயலலிதாவை எதிர்த்து தேர்தல் நின்ற பெண்மணியை இரட்டை சின்னத்தில் நிற்க போகிறாங்க. ஜெயலலிதாவால் இரண்டு முறை முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அந்த சின்னத்தில் நிற்க முடியல. என்ன கொடுமை சார் இது! களம் 8 ஐபிஎல் சண்டே ஆரம்பமாகிருச்சு. கவிதை எழுதுறவங்க, காலை வணக்கம் சொல்றவங்க, 2 இங்கிட்டு வந்துடாதீங்கன்னு ட்விட்டருக்கு சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு என்ன விருது கொடுக்கலாம்னா, தமிழ்நாடு ஆளுநருக்கு கொடுக்கலாம். பல செய்திகள் முக்கியமானதா கூட மிக முக்கியமான செய்தியா, உச்ச நீதிமன்றமே தமிழ்நாடு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாங்க போய் வர்றோமோ வந்தோம்னா அவ்வளவுதான் ரேஞ்சில மிரட்டி இருக்காங்க, பயங்கரமா பேசியிருக்காங்க. ஐயா ஐயா அது கோவப்படுறாதீங்க, எரிங்க உடனே பதவி பிரமாணம் செஞ்சுட்டு இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆனா தமிழ்நாடு ஆளுநர் என்ன போறேன்னா, எங்க காலையில ரிசைன் பண்ணலாம்னு யோசனையோட இருந்துச்சான். அந்த மாதிரி செய்திகள் அடிபட்டுச்சு. அவரு அவரே வா, இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க, நமக்கு அவமானமா இருக்கல, ரிசைன் பண்ணிடலாம் யோசிச்சிருக்காங்களா? யோசிச்சிருக்காரு, அப்புறம் பண்ணலங்கும் போது சரி ஓகே சரி, ஆனா பண்ணி முடிச்சிருக்காரு பிரதவி பதவி பிரமாணத்தை. நீ நினைக்கிறத பண்ணி முடியல, அது வாய்ப்பு இல்ல. நாங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்போமே தவிர ரிசைன்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் கேட்டு போடுறாங்களே, அதனால எங்க போனாலும் கேட்டு போடுறாங்க விருது வந்து தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.